ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் டிசி அனிமேட்டட் மூவி ஆன இன்ஜஸ்டிஸை பற்றி பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனஸ்டாக சொல்கிறேன், படம் பக்காவாக இருக்குது. எல்லா டிசி ஃபேன்ஸுக்குமே செம ட்ரீட் தான். முக்கியமாக சூப்பர்மேனோட டார்க் சைடை இந்த மூவியில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நிறைய அன்எக்ஸ்பெக்டடான டெத்ஸ்னால் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்னால் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த ஹீரோ எப்போ சாவாங்கன்னு சொல்லவே முடியல. ஷார்ட்டாக சொல்ல போனால் சூசைட் ஸ்குவாட் 2 மூவி மாதிரியே இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ மூவியோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் சீனில் நம்ம சூப்பர்மேன் அண்ட் லூயிஸ் இருக்காங்க. லூயிஸ் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. சூப்பர்மேன் அப்பாவாக போகிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்போ மெட்ரோபோலிஸில் பேட்மேன் இருக்கிறத சூப்பர்மேன் நோட் பண்ணுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. அப்போ தான் பேட்மேன் சொல்கிறாரு, ஜோக்கர் தப்பிச்சு இப்போ மெட்ரோபோலிஸ் வந்திருக்கான், அவனை தேடி தான் நான் வந்திருக்கேன். ஜோக்கர் பார்த்திங்கன்னா லூயிஸை கிட்னாப் பண்ணிட்டான். இப்போ சூப்பர்மேன் அண்ட் பேட்மேன் மற்ற எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸுமே லூயிஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோக்கர் இப்போ ஸ்கேர்க்ரோட பாய்சனஸ் கேஸை வேற யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி ஃப்ளாஷை மர்டர் பண்ணிட்டான். அதுதான் ரொம்பவே சோகமான விஷயம். ஃப்ளாஷ் செத்ததை பற்றி மற்ற எந்த ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸும் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஒரு வழியாக ரொம்ப நேரம் சர்ச் பண்ணக்கப்புறம் லூயிஸை ஒரு சப்மெரீனில் ஜோக்கர் கடத்திட்டு சீல போயிட்டுருக்கான். அந்த விஷயத்தை சூப்பர்மேன் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த சப்மெரீனை தரைக்கு கொண்டு வந்து உள்ளே போய் லூயிஸுக்காக சர்ச் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஜோக்கர் வந்து ஸ்கேர்க்ரோட பாய்சனஸ் கேஸை வித் கிரிப்டோனைட்டோட யூஸ் பண்ணிட்டான். அதனால் அது சூப்பர்மேனை ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுச்சு. லூயிஸை பார்த்துட்டு டூம்ஸ் டே நினச்சிட்டு மர்டர் பண்ணுறதுக்காக வானத்துக்கு கொண்டு போகிறாரு. அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அது வந்து லூயிஸ்னு. லூயிஸோட ஆர்ட் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்கு. லூயிஸோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆன அந்த செகண்டே மெட்ரோபோலிஸில் ஜோக்கர் ஒரு நியூக்ளியர் பாம்பை செட் பண்ணியிருக்கான். அந்த பாம்பும் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. டோட்டலாக 11 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க. சொல்ல போனால் டோட்டல் மெட்ரோபோலிஸே அந்த இன்சிடெண்ட்டில் அழிஞ்சிடுச்சு. பேட்மேன் ஜோக்கரை விசாரிச்சுட்டு இருக்காரு, எதனால் இந்த மாதிரி பண்ண மெட்ரோபோலிஸ் சிட்டியை டோட்டலாக எதுக்காக அழிச்சா, எதுக்கு சூப்பர்மேனோட மைண்டோட மிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஜோக்கர் சொல்கிறான், நான் ஓ கூட நிறைய தடவை பேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் எப்பயுமே நான் தான் தோத்துட்டு இருக்கேன். சூப்பர்மேன் ஒன்றை மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு தான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், ஆனால் ரொம்பவே அவன் ஒரு ஃப்ராஜிலான பர்சன். அவனோட மைண்டோட மிஸ் பண்ணால் அவன் என்ன கண்டிப்பாக மர்டர் பண்ணிவிடுவான். அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். அப்போ பேட்மேன் சொல்கிறாரு, சூப்பர்மேன் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண மாட்டானே. சூப்பர்மேன் அந்த பில்டிங்கை உடச்சிட்டு ஜோக்கரை வந்து மீட் பண்ணுறாரு. பார்த்தா அந்த செகண்டே ஜோக்கரோட ஆர்ட்டில் ஒரு பஞ்சு விட்டு ஜோக்கரை ஆன் த ஸ்பாட்லேயே மர்டர் பண்ணிட்டாரு. சூப்பர்மேன் இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டார். லூயிஸ் அண்ட் அவரோட பேபி சேர்த்ததை அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் சூப்பர்மேன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு, எதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு கிரிமினலை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிரிமினலை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணல, வேர்ல்டு ஃபுல்லாகவே எல்லா நேஷனும் அவங்கக்குள்ளே வார்க்கு போயிட்டு இருக்காங்க. இதனால் இன்னசென்ட் பீப்புள் தான் செத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜோக்கரை உயிரோடு வச்சுருந்ததுனால தான் மெட்ரோபோலிஸில் 11 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க. இந்த மாதிரி தானே வேர்ல்டு ஃபுல்லாக நடக்குது. இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னு சூப்பர்மேன் டிசைட் பண்ணுறாரு. அதனால் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு மீட்டிங் போகிறாரு. இந்த வேர்ல்டில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நான் டோட்டலாக மாற்ற போகிறேன். இனி எந்த கண்ட்ரியும் யாருக்கூடையும் பேட்டில் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருப்பாங்க. யாருக்கும் யாரும் கஷ்டம் கொடுக்க மாட்டாங்கன்னு இதை வந்து பேட்மேன் அப்போஸ் பண்ணுறாரு. அண்ட் மற்ற ஜஸ்டிஸ் லீகில் இருக்க நிறைய மெம்பர்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, சூப்பர்மேன் சொல்கிறபடி கேட்டால் இவங்க வந்து வேர்ல்டுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஆகிடுவாங்க. அதாவது சூப்பர்மேன் சொல்கிற விஷயத்தை தான் எல்லாருமே கேட்கணும். மற்ற கவர்மெண்ட்டில் இருக்க ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாத்தையும் போய் சூப்பர்மேன் ஸ்டாப் பண்ணுறாரு. அதாவது யாருக்கால ஃப்ரீடமும் கொடுக்காம சூப்பர்மேன் சொல்றத தான் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து ஒரு பாசிட்டிவான வேல இயங்க முடியாது. எப்பயுமே ஏதாவது ஒன்று நடந்துடும், எல்லாரும் பயத்தோட தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கான ஃப்ரீடம்லாம் இருக்காதுன்னு பேட்மேன் அதை ரிஜெக்ட் பண்றாரு. சில சூப்பர் ஹீரோஸ் வந்து நம்ம சூப்பர்மேனோட ஜாயின் பண்றாங்க. எக்ஸாம்பிள், வண்டர் உமன், சைபாக். சூப்பர்மேன் வேர்ல்டில் இருக்க எல்லா பிரஸையும் கூட்டி இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறாரு. இனி நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், யாரும் யார் கூடயும் வார்க்கு போகக்கூடாதுன்னு. அதை ஒத்துக்காத எல்லா கண்ட்ரி கூடயும் பேட்டில் பண்ணிவிட்டு ஃபோர்ஸால் எல்லாரையும் கொண்டு வராரு. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லதாக தான் போகுது. அதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கே எதிராக சூப்பர்மேன் மாறுறாரு. அதனால யூஎஸ் கவர்மெண்ட் வந்து சூப்பர்மேனோட அப்பாவை கடத்திடுறாங்க. பேட்மேன் இது இப்படியே போனால் நிலைக்காது. ஸோ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சூப்பர்மேனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போதான் சூப்பர்மேன் அண்ட் பேட்மேனோட பேட்டிலே பிகின் ஆகுது. அவங்களுக்கான பேட்டில் மட்டும் இல்லை, நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்து நம்ம சூப்பர்மேன் கூட பேட்டில் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய சூப்பர் வில்லன்ஸ் இருப்பாங்க. ஒத்து மொத்த ஆர்க்கமாக அசையலுமே இந்த மூவியில் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 வில்லன்ஸாவது காட்டியிருப்பாங்க. ஒரு 50 ஹீரோஸாவது காட்டியிருப்பாங்க. ஒரு பிக் பேங் தியரியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒட்டுமொத்த டிசி யூனிவர்ஸுமே நம்ம இதில் பார்த்தோம். அண்ட் முக்கியமாக நிறைய டைட்டன்ஸ் கூட இதில் வந்திருந்தாங்க. நம்ம டிக் கிரேசனையும் மர்டர் பண்ணிட்டாரு, ஆனால் அவரோட நியூ ஃபார்ம் அதாவது டெட் விங்காக வந்திருப்பாரு.
ஒண்டர் உமன் தான் சூப்பர்மேனுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சூப்பர்மேன் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னசென்ட் சைல்டனா மர்டர் பண்ணிடுவாங்க. அதாவது எல்லாருமே ஜோக்கரோட ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஜோக்கரோட டேட்டு கொடுத்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து சூப்பர்மேன் ரொம்பவே கடுப்பாடுவார். நான் வந்து உங்களுக்காக தான் இந்த மாதிரி போராடிட்டு இருக்கேன், அவன் ஒரு சைக்கோ கில்லர், நீங்கள் வந்து அவனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாரையுமே மர்டர் பண்ணிடுவார். இதனாலே ஒண்டர் உமன் சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டாக வருவாங்க. ஆல்சோ எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ரயான் குல் நடுவில் வந்து சந்தில் சிந்து பாடிட்டு இருப்பார். ஒரு சைபாக் ரோபோட்டை கிரியேட் பண்ணுவார். அது பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் அண்ட் மற்ற ஹீரோஸ் பவர் எல்லாத்தையுமே ரெப்ளிகேட் பண்ணும். சூப்பர்மேனோட பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பர்மேன் ஜஸ்டிஸ் லீக்ல இருக்க மற்ற மெம்பர்ஸோட சேர்ந்து தான் அந்த ரோபோட்டை பீட் பண்ணுவார். அந்த பேட்டில் ரொம்பவே சிவியராக இருக்கும். சரி, அதுக்கப்புறமா சூப்பர்மேன் திருந்திட்டாருன்னு நம்ம யோசிப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் இருக்கிறதுலேயும் ரொம்ப கடுப்பாடுவார். அதாவது ஒன்ற மணி சூப்பர்மேனுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்களே, ஒன்றரை மணி அடிச்சு போட்டு அடுத்து நம்ம பேட்மேனை அடிக்கிறதுக்கு வருவார். அந்த இடத்துல தான் ஒரு மாசான மூமெண்ட்டே இருக்குது. சூப்பர்மேனை ஓவர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா மல்டிவர்ஸில் வேறு ஒரு இடத்துலேருந்து ஒரு சூப்பர்மேனை கொண்டு வருவாங்க. சூப்பர்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் பேட்டில் அப்பா ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான் சொல்லணும். வாட் இஃப் சீரீஸ் மாதிரி நிறைய அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட்ஸ்லாம் இந்த மூவியில் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூப்பர்மேனையும் நம்ம சூப்பர்மேனை அடிச்சு போட்டுருவார். கடைசியாக வேறு ஒரு இடத்துல இருக்க லூயிஸ் லேனை கொண்டு வருவாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க இடத்துல இருக்க சூப்பர்மேன் இறந்துருப்பார். அவங்க தான் நம்ம சூப்பர்மேனுக்கு பேசி புரிய வைப்பாங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் எல்லாருக்கிட்டையும் சப்மிட் பண்ணுவார். பேட்மேன் சூப்பர்மேனை ஒரு பிரிசனில் அடைச்சி வைக்கிறதா தான் இருப்பார். ஆனால் சூப்பர்மேனே அவர்கிட்ட இப்போ சரணடைஞ்சதுனால இனி ஜஸ்டிஸ் லீக்கு எப்பயாவது ஹெல்ப் வேணா மட்டும் சூப்பர்மேனை அவங்க கூப்பிடுவாங்க. இந்த மூவி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினா எதனால சொல்கிறேன்னா ஜஸ்டிஸ் லீக் ஜைண்டர் கட்டோட எண்டிங் நம்மளுக்கு தெரியும். அதாவது வேறு ஒரு இடத்துல வந்து சூப்பர்மேன் ரோகா ஈவிலாக போயிடுவார், அர்த்தே டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். அப்புறம் டார்க் சைடு கீழே வந்து ஒரு பர்சனாக ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி சூப்பர்மேன் என்னென்ன பண்ணியிருப்பார், ஒருவேளை அவர் ஈவல் சூப்பர்மேனா, ஆனால் இந்த வேர்ல்டு எப்படி அவரோட ரேத்தை தாங்கும், எந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் சூப்பர்மேனாக ஒரு ஈவல் பர்சனாக ஆகும், எல்லாத்தையுமே இந்த மூவியில் நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பிளேடி ஓவர் ரேட்டட் வயலன்ஸ் சீன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. டிசி காமிக்ஸோட ஃபேன்ஸுக்குனா ஒரு செம ட்ரீன் தான், அதை தான் சொல்லணும். மார்வலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஓவர் ரேட்டட் சீன்ஸ்லாம் இருக்காது, அதிகமாக PG-13 தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டிசியில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே ரொம்ப ராவாக காட்டியிருப்பாங்க. ஒரு சைடில் பேட்மேன் கிரிமினலாக இருந்தால் கூட அவங்கள மர்டர் பண்ணக்கூடாது, எல்லாமே லா தான் பார்த்துக்கணும். நம்ம யாரும் அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கு அப்படி இருந்தால் நம்மளே நம்மளை ஓவர் பவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். எல்லாருமே நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது, நம்ம பீஸோட சிம்பிள்னு நினைக்கணும் எல்லோரும். அது சைடில் சூப்பர்மேனும் அதே மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவருக்கு நடந்த இன்சிடென்ட்னால இப்படி மாதிரி இருக்காரு. இதே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேனுக்கும் நடந்திருக்கு. அதாவது பேட்மேனோட டோட்டல் ஃபேமிலியுமே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேட்மேன் வந்து அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்காமல் இன்னசென்ட் பீப்புள் இனிமே இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவங்கள காப்பாற்றிருக்க போயிருக்காரு. சூப்பர்மேனும் கடைசியாக அதை உணர்ந்திருக்காரு, ஆனால் கொஞ்சம் லேட்டாக உணர்ந்திருக்காரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.2/10. நிறைய ஆர் ரேட்டட் வயலன்ஸ் சீன், நிறைய அன்எக்ஸ்பெக்டடான சீன்லாம் இருக்குது. நிறைய ஹீரோ அண்ட் நிறைய வில்லன்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. ஆனால் டைட்டன்ஸை மட்டும்தான் சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்லணும். நம்ம டிக் கிரியேஷனை வேற மர்டர் பண்ணிட்டாங்க, முக்கியமாக ஃப்ளாஷையும் கொலை பண்ணிட்டாங்க, சைபாக்கையும் கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஃப்ளாஷுக்கு என்ன ஆச்சுன்னு கிளியராக காட்டல. மேபி அவர் உயிரோட கூட இருக்கலாம். டெஃபினட்டாக இந்த மூவிக்குன்னு ஒரு சீக்வல் தேவும். அடுத்து இந்த மூவி எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும், ஸ்டோரி லைன் அண்ட் ஹார்க் எப்படி இருக்கும், யார் ஒரு மெயின் வில்லனாக இருப்பா, எதனால சூப்பர்மேன் திருப்பி ஜஸ்டிஸ் லீக் வருவார், இந்த மாதிரி பல க்வெஸ்டின் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவி பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இருக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.